ஒரு முக்கியமாக ஒன்று இருக்கு, நான் மறக்கலை. நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். எதிர்கட்சி தலைவர் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். மாதம் 1000 ரூபாய் வழங்குவோன்னு சொன்னோம். நிதிநிலைமை மட்டும் ஒழுங்காக வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே அதையும் நிறைவேற்றியிருப்போம். எத்தனையோ திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நான் பல நாட்களாக, சில நாட்களாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன், அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று தவறான தகவலை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்பலை. ஆனால் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், திமுக ஆட்சிக்கு வந்து எதையும் செய்யலை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நான் இப்போ படித்தேன், ஆதாரத்தோடு குறிப்பிட்டு சொன்னேன். ஆக இதையெல்லாம் தயவு செய்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள், ஒருவேளை உங்கள் கண்களுக்கு தெரியலன்னா கண்டாக்டரை பார்த்து கண்ணாடியாவது வாங்கி போட்டுக்கொண்டு அதை படித்து பாருங்க. நான் பேசிய பேச்சையாவது கேட்டு பாருங்க, இதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை சம்பந்தப்பட்ட இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆக 85% பணிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது இல்லை, நம்ம இருக்கல. 5 ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளைத்தான் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லியிருக்கிறோம். நான் இன்னும் சொல்கிறேன், 5 ஆண்டுகள் எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் விரைவில் இந்த ஆண்டுக்குள்ளாக எல்லா பணிகளையும் நிறைவேற்றி காட்டுவான். நான் சாதாரண ஸ்டாலின் அல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இங்கே மறந்துடக்கூடாது. அப்படி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒன்று இருக்குது, நான் மறக்கலை. நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். எதிர்கட்சி தலைவர் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என் மக்களை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அதுதான் உரிமை தொகை, பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமை தொகை, அந்த குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமை தொகை. மாதம் 1000 ரூபாய் வழங்குவோன்னு சொன்னோம். நிதிநிலைமை மட்டும் ஒழுங்காக வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே அதையும் நிறைவேற்றியிருப்போம். கொள்ளையடிச்சிட்டு போனீங்களே, கஜானாவை காலியாக மட்டும் இல்லை, கடனை வச்சுட்டு போயிருக்கிறீங்களே. ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்ட உடனே நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இன்னும் உறுதியோடு சொல்கிறேன், வருகிற மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு. ஆக நிதிநிலை அறிக்கையில் அந்த உரிமை தொகை 1000 பெண்களுக்கு எப்போ வழங்கப்படும் என்பதை அறிவிக்கப் போகிறோம். இது ஸ்டாலின் சொல்கிற வார்த்தை, எடப்பாடி சொன்ன வார்த்தை இல்லை, ஸ்டாலின் சொல்கிற வார்த்தை. ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம், சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி. ஆக அப்படிப்பட்ட ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கணும். இந்த இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தலாக மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் என்பது இந்த ஆட்சி எப்படி இருக்கு, இந்த ஆட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தேர்தல் நேரத்தில் சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களா, முறையாக இந்த ஆட்சி நடக்குதா என்பதை எடை போட்டு நீங்கள் வழங்க வேண்டிய தீர்ப்பு. ஆக அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராகிட்டீங்களா இல்லையா, உறுதியாக இருக்கீங்களா, அதில் எந்த சந்தேகம் இல்லையா. கை சின்னத்துக்கு தானே ஓட்டு போட போகிறீங்க, நம்முடைய இவிகேஸ் இளங்கோவனுக்கு தானே வெற்றியை தேடித்தர போகிறீங்க. ஏற்கனவே அவருடைய திருமகன் ஈவேரா அவர்கள் 9000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இங்கு வந்து என்னுடைய இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்கள் பிரச்சாரம் செஞ்சப்போ அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றியை தேடித்தரணும்னு. நான் கேட்குறேன், உதயநிதியை சொன்னதையும் தாண்டி 60-70? ஆக அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த வெற்றியை தேடி தருவீங்களா? நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.